பொதுவா மேஷராசி அன்பர்களே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரியான தொழில்கள் செய்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கை திறன் எப்படிப்பட்டதாக இருக்கும், வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவங்க வாழ தொடங்குவார்கள், எங்க வாழ்க்கையை தொடங்கி எந்த இடத்துல அதை வந்து எண்ட வந்து முடிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்பொழுது காண இருக்கின்றோம். ஆடு அப்படிங்கிறது தான் இங்க மேஷராசிக்கான சிம்பிள். ஸோ அந்த சிம்பிள் நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னா, ஆடு எப்படி இருக்கும், வேகமானதாக இருக்கும். இப்படி இந்த கோழிச்சண்டை இது மாதிரிலாம் பண்றாங்களோ அப்புறம் ஆடே கூட ஃபைட்டுக்கு வரக்கூடியதாக இருப்பாங்க. அப்ப எதையும் மோதிக்கு பார்க்கக்கூடியவர்களாக, முட்டி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேஷராசி அன்பர்கள். அப்ப மேஷராசி அன்பர்கள் பிறப்பிலேயே பிறவி குணமே அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், எதையும் மோதி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார். யாராக இருந்தால், நீங்க எவ்வளவு பெரிய ஆசாமியாக இருந்தாலும், இவங்க என்ன நிலையில இருந்தாலும் சரிதான், நிச்சயமா ஒரு போட்டி அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா அவங்க எதிர்த்து நின்று போராட ஆரம்பித்து விடுவார்கள். எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டார். அதே போல ஒரு பிறக்கின்ற குழந்தையாக இருக்குமே ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கு கூட ஒரு கோபம் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அந்த மேஷராசியாக இருக்குமானால் பிறப்பிலேயே அவர்கள் வந்து முன்கோபம் அதிகமானதாக இருக்கும். ரொம்ப வேகமா கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, மூடுசூழியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அவங்கள பத்தி ஒரு குறைவா சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் இப்படி நான் அப்படி செய்யவே இல்லையா, உண்மையிலேயே அவர்கள் தவறு செய்திருப்பார்களே ஆனாலுமே கூட தன்னுடைய தவறை ஒத்துக்க மாட்டாங்க. நிச்சயமா நான் அப்படி செய்யலை, நான் இப்படித்தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய தொழில் கல்விகளை கத்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரும்போது நிறைய தொழில் கல்வி, கைத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மேஷராசி அன்பர்கள் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த டெய்லர்ஸா இருக்கட்டும், சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்க கூடியவங்க, இந்த மாதிரி கைத்தொழில் நிறைய யூஸ் பண்ணக்கூடியவங்க, கடினமாக உழைத்து அதிகமாக முன்னேறக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். குழந்தை பருவத்துல பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா அதிகமா விளையாடக்கூடியவர்கள், மேக்சிமம் டைம் வெளியில இருப்பாங்க, குறைவான டைம் தான் வீட்டில் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா எங்க உங்க பசங்க கேட்டா அவங்க வெளியில விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காலையில போனா இதுவரும் வரவே இல்லை அப்படின்ற சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதிகமான நேரத்துல வந்து விளையாட்டுல கவனம் செலுத்தக்கூடியவர்கள், அதிக நேரத்தை வந்து செலவிடக்கூடியவர்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா சேர்த்துக்கக்கூடியவங்க, நண்பர்களை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். அதே போல இங்க இந்த மேஷராசிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு, எதையுமே நிர்வாக திறமை. காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, இந்த நவகிரகங்களை தலைவனாக விளங்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் உச்சம் பெறுகின்ற ராசி எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது அந்த மேஷம். சோ சூரியன் உச்சம், அவரே வந்து உச்ச நிலையை அடைகிறார் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிறந்த நிர்வாக திறமை அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். அப்போ மேஷராசியுடைய இயற்கையான குணம், நிர்வாக திறமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தனித்து செயல்படக்கூடியதாக இருக்கும். ஒரு 1000 பேர்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு இந்த மேஷராசிக்கிட்டே அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கனாக்கா அந்த 1000 பேர்ல இவர் செஞ்ச ஒர்க்கை மட்டும் தனியா நின்று வெளியில வெளிக்காமிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு நிர்வாக திறமை, வெளிப்படையான நிர்வாக திறமை, போல்டான ஒரு நிர்வாகம், சிம்ம ராசிக்கு சமமான ஒரு போல்டான நிர்வாகம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மேஷராசிக்கு அந்த நிர்வாக திறமை அமையும். பொதுவா இந்த மேஷராசி அன்பர்கள் எந்த தொழில் அதிகமா ஒத்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சுய தொழிலாக செய்கின்ற பொழுது, படிப்பணி இல்லாம சொந்த தொழிலா செய்கின்ற பொழுது எந்த மாதிரி தொழிலை எடுத்து செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். காரணம், இந்த மேஷராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா பூமி. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ளூ மெட்டல்ஸ், இந்த மல் கல் குவாரிகள்லாம் உடச்சி எடுக்கிறது, செங்கல் மணல் ஜல்லி பண்ணுறது, சிமெண்ட்டு, இந்த மாதிரியான பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான பேர் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இவங்க கோபப்படக்கூடியனா செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை அடித்து பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அடித்து பேசவங்களும் இருக்காங்க, அடித்து பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் இரண்டாவதாக சொல்லக்கூடிய அந்த அடித்து பேசக்கூடியவர்கள் செவ்வாய் பகவான் உள்ள முக்கியமான கலவரா அமைகிறார். அதனால தான் உங்களுக்கு இயற்கையாகவே முன்கோபம் அதிகமாகவே வருகிறது. அதே போல
ஃபேமிலி குடும்பத்துல எப்படி இருப்பாங்க அப்படினு கேட்டிங்கனாக்க ஃபேமிலியை ரொம்ப மதிக்க கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் குறிப்பாக பெற்றோர்களை பெரியவர்களை அதிகமாக நேசிக்க கூடியவர்கள் பெரியவர்களை அதிகமாக மதிக்க கூடியவர்கள் அவங்களை அதிகமாக கவனிச்சு கூடியவர்கள் மனைவியே வந்து அப்பா அம்மா கவனிச்சுக்காத அப்படினு சொன்னால மனைவி எடுத்து ஓரம் கட்டிட்டு நிச்சயமா அப்பா அம்மாவை அதிகமாக கவனிக்க கூடிய பெரியவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை உடையவர்கள் அவங்க ஆசீர்வாதம் வேணும்னு நம்ப கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அதேபோல சாஸ்திரம் சம்பிரதாயம் வழிபாடு குலதெய்வம் நம்மளுடைய அந்த அவங்க குடும்ப வழிபாடு குடும்ப குடும்பத்திற்கான வழிமுறைகள் இதெல்லாம் அதிகமா ட்ரஸ்ட் அதிகமா நம்பக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அதேபோல உடன் பிறந்தவர்கள் சிஸ்டர் ஆகட்டும் அதாவது அண்ணன் தம்பிகள் ஆகட்டும் அக்கா தங்கைகள் ஆகட்டும் யாரையுமே எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம அதிகம் அரவணைத்து செல்லக்கூடிய என்னதான் அவங்களுக்கு கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா இப்பதான் அப்படிதான் அதிகமான கோபப்படக்கூடியவர்களா இருப்பாங்கன்னு சொன்னேன் ஆனா இந்த உறவு முறைகள்னு வருகின்ற பொழுது நிச்சயமா குடும்பத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க அதுவும் கூட பிறந்தவங்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் அண்ணன் தம்பிகளாகட்டும் அக்கா தங்கைகளாகட்டும் விட்டு கொடுக்காம அதிகமாக அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க இதே போலதான் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனானாக இருந்தால் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உடன் பிறந்து இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஆனா மாமியார் வீட்டு சைட் அவ்வளவா மதிக்க மாட்டாங்க ஆனா அதுவே பெண்ணாக இருப்பார்களே மேஷராசி பெண்ணாக இருக்குமே ஆனால் பிறந்த வீட்டையும் காப்பாத்துவாங்க புகுந்த வீட்டையும் காப்பாத்துவாங்க அதே போல இந்த டாமினேஷன் இந்த டாமினேஷன் அதிகரிக்கும் அதாவது கணவனா இருந்தாலும் சரிதான் மனைவியாக இருந்தாலும் சரிதான் செவ்வாயுடைய காரகத்தும் அதிகமா ஆக்டிவேட் ஆகிறதால என்ன பண்ணுவாங்க கணவனா இருந்தா மனைவியை கொஞ்சம் அடக்கி ஆள்வாங்க மனைவியா இருந்தா கேட்கவே அசியூஷுவல் தான் வீட்டுக்காரர் கொஞ்சம் அடங்கி போறது சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி என்பவர்கள் தனக்கு கீழே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க கமாண்ட் பிரகாரம் தான் மற்றவங்களாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க மேக்சிமம் லீடர்ஷிப்பில் தான் நிச்சயமாக அந்த தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்களில் முதன்மையானவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள் அதே போல தொழில் அமைப்பு தொழிலை பொறுத்தவரையிலும் நல்ல கடகடகடன்னு ஒரு சின்ன பிஸ்னஸாக ஆரம்பித்தாலும் அதை ரொம்ப அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு முன்னுக்கு வரக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பால் கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் மேஷராசி அன்பர்களுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு விஷயம் தாங்க தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் நம் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க என்னால் முடியுங்கிற விஷயத்தில் ஸ்டாண்ட்பையாக நிற்பீங்க இதுதான் உங்களுடைய பலம் உங்களுடைய பலவீனம் என்று எடுத்துக்கொண்டால் பதறிய காரியம் சிதறி போகும் எதையுமே அவசர அவசரமாக செய்து முடிப்பீங்க அடுத்தவங்க ஒரு விஷயத்தை நல்லது சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டீங்க அதுக்கு இது ஒன்று தான் உங்களுடைய பலவீனமானதாக இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதோடு மட்டுமல்ல மேஷராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான நிறங்கள் பிடிக்கும் எந்த மாதிரியான உணவுகள் பிடிக்கும் கேட்டீங்கன்னாக்கா பொதுவாக காரமான சுவைகளை காரமான விஷயத்தை அதிகமாக சாப்பிட்றது அவங்களுக்கு அதிகமானதாக பிடிக்கும் ஸ்வீட்டையும் பிடிக்கும் ஆனால் அதே விஷயத்தில் அவங்க பாடி எதை ரொம்ப ஒத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஸ்வீட்டை விட காரத்தை தான் அதிகமாக அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ மேக்ஸிமம் இந்த மேஷராசி என்பவர்கள் அசைவ பிரியர்களாக இருப்பார்கள் அதையும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தரும் மேஷராசி அன்பர்களே சரி குணாதிசயங்களை பார்த்துட்டோம் விருப்பு வெறுப்புகளை பார்த்துட்டோம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால் ரொம்ப நீட்டாக இருக்கணும் அவங்களுக்கு ரொம்ப எப்படி என்ன சொல்கிறது ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போனால் கூட ரொம்ப அயன் பண்ண ஷர்ட் தான் போடணும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் பொதுவாக இவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட் அதுதான் வந்து சிகப்பு அதுதான் அவங்களுக்கான நிறமாக அமைகிறது ஸோ இவங்களுக்கான கல் ராசிக்கல் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பவழம் இதுதான் அவங்களுக்கான ராசிக்கல்லாக அமைகிறது அதே போல் இவர்களுக்கான எண் அதிர்ஷ்டமான எண் எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 4, 7, 9 இந்த எண்கள் சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாகவும் எண்ணாகவும் ராசிக்கல்லாகவும் அமைகிறது ஸோ முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும் எதையும் சொல் புத்தி இல்லாமல் சுய புத்தியோடு செய்வார்கள் மேஷராசி அன்பர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்